ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல் லேடி ஆன் வீல்ஸ். பார்த்தீங்களா, ட்ராக்கு ஆக்சுவலாக வந்து ரேலினா தான் ட்ராக்குக்கு வந்து இவ்வளோ ஏர்லியாக வந்துடுறோம். பிகாஸ் எனக்கு வந்து ரேலி ரொம்ப பிடிக்கும். ரேலி பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜ் முடிச்சுட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் போகிறதுலாம் செம்ம சூப்பராக இருக்கும். லைக் எனக்கு இந்த ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரிஸுமே ஐ லவ். லைக் ஈவன் ட்ராக் ரேசிங்காக இருக்கட்டும், அது வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும். லைக் அந்த 400 meters எப்படி ஒரு பைக்கோட டாப் ஸ்பீட் கொண்டு வருது அப்படின்ற மாதிரி. சர்க்கியூட் தட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ஸோ சர்க்கியூட்டில் வந்து அந்த கார்னர்ஸ், லைக் தோ த சர்க்கியூட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச், பட் நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட், பிரேக்கிங் பாயிண்ட் இதிலெல்லாம் நம்ம ப்ளே பண்ணி விளையாடுவோம். ஸோ சர்க்கியூட் அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ ஆண்டி வந்து போயிட்டுருப்பாங்க. ஏ ஆண்டி, ஹாய். ஸோ கலரே தெரியல. இப்போ பார்க்குறதுக்கு வந்து ஆண்டி விட நான் ரொம்ப கலராக தெரிகிற மாதிரி இருக்குது லைட்டில். தென் வந்து டர்ட் ஆஃப் ரோட். ஸோ ஆஃப் ரோடு இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ நம்ம வந்து சொல்ல முடியாது உங்களுக்கு சர்க்கியூட் தான் தெரியும், உங்களுக்கு ட்ராக் தான் பிடிக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ மோட்டர் ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்தாலே அந்த மோட்டர் ஸ்போர்ட்டுக்குன்னு இருக்க ஒரு தனித்துவம் இருக்குது. ஸோ ஸ்பீட், அட்ரினலின், அந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபன் எல்லாமே இருக்கும். எனக்கு வந்து இந்த ட்ராக் வந்து ஐ லவ் பிகாஸ் இட்ஸ் மை ஹோம் ட்ராக். என்னோடய ரேசிங் கரியர் வந்து மெட்ராஸ் மோட்டர் ரேஸ் ட்ராக்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஸ்டில் இட்ஸ் கண்டினியூயிங். ஸோ 10 years எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ என்னோடய வீடியோ வந்து பார்த்துட்டே இருங்க. இப்போ வந்து சென்னை ரேஸ் ட்ராக்ல சவுத் இந்தியா ராலி நடந்துட்டுருக்கு. ஸோ சவுத் இந்தியா ராலி கூடிய ஏஷியா பசிஃபிக் ராலியும் ஒரு ரவுண்ட் வந்து நடக்குது. ஸோ ரொம்ப ஏர்லியாக வந்திருக்கும். இட்ஸ் ஸோ நைஸ். நான் வந்து ட்ராக்குக்கு இவ்வளோ ஏர்லியாக வந்ததே கிடையாது. எப்போவுமே வந்து ரேலி அப்போ மட்டும்தான் நாங்கள் ட்ராக்குக்கு வந்து இவ்வளோ ஏர்லியாக வருவோம். பட் ரொம்ப என்ஜாய் பண்ணி எங்களோடய ஒர்க்கை வந்து நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா இந்த பிளேஸ் நமக்கு பிடிக்கும். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது அது டெடிக்கேட்டடாக இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு அது வந்து ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னு தோணவே தோணாது. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுங்கள். ஸோ பாய், ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ். பாய்.